மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-9444. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. உங்களை ஃபஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த டாபிக் பற்றி நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடக்கத்தில் அந்த வகையில் சைனஸ் பிரச்சனை ஒரு பெரிய தொந்தரவாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே வந்துட்டு தலைவலி, முகம் ஃபுல்லாக வலி, கழுத்துக்கு பின்னாடி வலி, அடுக்கு தும்மல்னு பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும். அவங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை பார்க்கறது கூட சைனஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த சைனஸ்க்கு நிரந்தர தீர்வு இருக்கா மேம்? கண்டிப்பாக. இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைனஸ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இயற்கையாகவே நம்ம உடல் வந்து இந்த பிரபஞ்ச சக்தினால தான் வந்து செயல்பட்டுருக்கு. ஸோ நம்மளை பாடி டெம்பரேச்சர் வந்து எப்பவுமே வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்போது 98.4 degrees Fahrenheit தான் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அதற்கு நம்ம எதிர்மறையாக வேலை செய்யும் போது தான் இந்த சைனஸ் ப்ராப்ளம் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வெளியில் அட்மாஸ்பியரில் வந்து என்ன மாதிரியான டெம்பரேச்சர் இருந்தாலும் நம்ம பாடி வந்து சேம் லெவலில் மெயின்டைன் ஆகிட்ருக்கோம். இப்போ வந்து குளிர் பிரதேசங்களில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கும். ஆனால் சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் வந்து சில்லுன்னு இருந்தாலுமே நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகிட்ருக்கும். ஸோ குளிர் பிரதேசமாக இருந்தாலும் சூடு பிரதேசமாக இருந்தாலும் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகிற கெப்பாசிட்டி நம்ம உடலுக்கு இயற்கையாகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து அதற்கு எதிர்மறையாக வேலை செய்யும் போது தான் இந்த சைனஸ் ப்ராப்ளம் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பாடி வந்து உஷ்ணமாக இருக்கும் பொழுது, அதாவது ஹீட்டாக இருக்கும் பொழுது, நம்ம சில்லுன்னு வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை ஐஸ்கிரீமோ ஏதோ எடுக்கும் பொழுது டக்குன்னு இந்த சைனஸ் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம இந்த குளிர் காற்று வந்து நமக்கு வீசும் பொழுதும் சைனஸ் ப்ராப்ளம் வருது. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஹாட் ப்ளஸ் கோல்டு இஸ் ஈக்குவல் டு சைனசைட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த உஷ்ணம் ப்ளஸ் இந்த குளிர்ச்சி, இது ரெண்டுமே தான் சைனஸ்க்கு வந்து ஒரு மெயின் காரணமாக அமைது. நம்மளோட பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் பொழுது நம்ம ஒரு சில்லுன்னு ஒரு குளிர்ச்சியான ஒரு உணவுப் பொருட்களோ இல்லை வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் இதெல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் வருது. இது வந்து நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் என்னென்ன தவறுகள்லாம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு பாடி ஃபுல்லாக வேர்க்கும் பொழுது இம்மிடியேட்டாக போயிட்டு உடனே குளிக்கும் பொழுது இந்த சைனஸ் பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இப்போ ரொட்டீன் லைஃப்பில் வந்து இப்போ எல்லாருமே வந்து ஏர் கண்டிஷனர், ஏசி இதிலலாம் இருக்கிறோம். அது மாதிரி இருந்தாலும் சைனஸ் ப்ராப்ளம் வரும். இதுக்கு அடுத்து டஸ்ட் அலர்ஜி, நம்ம டஸ்ட் ஒன்ஸ் வந்து உள்ளே எடுக்கும் பொழுது சைனஸ் ப்ராப்ளம் வருது. ஸோ இதை வந்து நமக்கு ரொட்டீனாக வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன தான் வந்து கான்ஷியஸாக இருந்தாலுமே இந்த சைனசைட்டிஸ் மோஸ்ட்டாக ஒரு 98-99% எல்லாருக்குமே இருக்குது. இதுக்கு இம்யூனிட்டி ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து சேஞ்ச் பண்ணாலே இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வெளியில் வந்துடலாம். இதுக்கு ப்ரிவென்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது வந்து ரொம்ப ஃபைனாக பொடி பண்ணாமல் கொஞ்சம் ரவை மாதிரி பொடி பண்ணிவிட்டு அது கூட வந்து ஏலக்காய் சேர்த்து மூட்டை மாதிரி கட்டி நம்ம இன்ஹேலர் யூஸ் பண்ணுற மாதிரி நேசலில் வந்து அந்த சுவாசிக்கும் பொழுது அந்த காற்று வந்து உள்ளே போயிட்டு இந்த சைனசைட்டிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். இதை தவிர்த்து விராலி மஞ்சள், இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது வந்து விளக்கெண்ணெயில் வந்து டிப் பண்ணி விளக்கில் சுட்டுட்டு அந்த புகையை வந்து உள்ளே இழுக்கும்போது சைனஸ் ப்ராப்ளம் வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேடம், என் பேர் யுவராணி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க மேடம்? ஓகே, போறது எந்த ஒரு ப்ராப்ளமுக்கு நமக்கு வராம ப்ரிவென்ட் பண்ணும்.
ஸோ மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு நீங்கள் வெறும் இந்த கடுக்காய் வந்து கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில், அது வந்து உடச்சிட்டு உள்ளே இருக்கிற விதையை நீக்கிடணும். அந்த வெளியில் இருக்கிற தோலை வந்து பவுடர் பண்ணிவிட்டு ஹாஃப் டீஸ்பூன் வெந்நீரில் நைட் மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த மோஷன் வந்து கிளியர் அவுட் ஆகும். அப்போ உடம்புல இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸும் வெளியேறும் பொழுது ஸ்கின்ல இருக்கிற கழிவுகளும் வெளியேறிடும். இதை தவிர்த்து புணுகுன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து வெந்நீரில் வந்து லைட்டாக இப்படி இழைச்சிங்கன்னா பேஸ்ட் மாதிரி வரும். அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த இடத்துலலாம் அந்த பிம்பிள்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிவிட்டு சோப்ஸ் யூஸ் பண்ணாமல் குளியல் பொடி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 10 டேஸ்லேயே உங்களுக்கு சரியாயிடும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சரிம்மா. ஆனா டேட் மட்டும் தள்ளி போயிருக்கு, ஆனா செக் பண்ணி பார்த்தா நெகட்டிவ்னு பார்த்தேன் மேடம். சரிம்மா, மறுபடியும் இப்ப ஒருவேளை அப்படி கன்சியா தான் மறுபடியும் அது மாதிரி அபார்ட் ஆகும் சான்ஸ் இருக்கா மேடம்? இல்லம்மா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கர்ப்பப்பை வந்து எப்பயுமே சுத்தமா இருக்கணும். உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் தானே? இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஓகே, நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும் பொழுது அந்த கருப்பைக்குள்ள அந்த கழிவுகள் எல்லாமே தேங்கி இருக்கும். ஸோ ஒரு சிலர் கன்சீவாக இருக்கும் பொழுதே ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேபி வந்து சேஃபாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அந்த கழிவுகள் வந்து மாதா மாதம் வந்து ப்ராப்பராக வெளியேறாமல் இந்த மாதிரி தள்ளி தள்ளி போகிறதுனால அந்த கிளாட்ஸ் எல்லாமே கர்ப்பப்பை உள்ளேயே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கர்ப்பப்பை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். கர்ப்பப்பை உள்ளே இருக்கிற அந்த எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம், அந்த ஜவ்வு மாதிரி இருக்கும், அது வந்து நார்மலாக வந்து ஒரு 5 மில்லிமீட்டர் வரை இருந்தால் நார்மல். ஸோ இதை தவிர்த்து ரொம்ப தடிமன் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி இது மாதிரி ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்தீங்கன்னா 2 மாத காலம் வந்து டிஎன்சி ப்ரொசீஜர் ஈக்குவலாக ஒரு ஆயில் ஒன்று இருக்குது, அது நீங்கள் ரெகுலராக எடுக்கும் பொழுது கர்ப்பப்பை வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வழியாகவே எல்லா கழிவுகளும் வெளியேறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை நிற்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குமா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வனிதா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? காஞ்சிபுரம். இப்போ யாருக்காக வனிதா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம். ஓகேம்மா, உங்கள் வயசு? 24. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். மேரேஜ் ஆகி 6 வருஷம் ஆகுது மேடம். சரிங்கம்மா. பாப்பா இல்லை. சரி. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நீர் கட்டி இருக்கு அப்படின்னாங்க, அது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஒரு 2 வருஷம் சாப்பிட்டுருந்தேன் மேடம். சரிங்கம்மா. அதோட விட்டுட்டேன். இப்போ ஏப்ரல் மாதம் போன நவம்பர் கன்சீவ் ஆகிட்டேன். சரிங்கம்மா. ஒரு 5 மாதம் அது செக் பண்ணவே இல்லை, 4 மாதம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. சரி. அப்புறம் போய் செக் பண்ணால் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. சரிங்கம்மா. ஸ்கேன் பண்ணதுல பாப்பாவுக்கு மூளையே வெளியே வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னம்மா, என்ன சொன்னாங்க? குழந்தைக்கு. குழந்தைக்கு மூளையே வெளியே வந்துட்டு இருந்தது அப்படின்னாங்க பாப்பாவுக்கு, அதை அபோர்ஷன் பண்ண சொன்னாங்க. சரி. அதனால இப்போ ஏப்ரல் மாதம் அபோர்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் குழந்தைக்கு அதே மாதிரியே ப்ராப்ளம் வருமா, அது எதனால வந்ததுன்னு தெரியல மேம், அதனால கேட்டுறாங்க. சரிம்மா. ஸோ நீங்கள் இப்போ ஏற்கனவே நடந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. ரிப்பீட்டடாக வந்து அது மாதிரி வரணுங்கிற அவசியமும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு 6 மாத காலம் வரையும் நீங்கள் கன்சீவாகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட பீரியட்ஸும் வந்து நீங்கள் ரெகுலராக இருக்க மாதிரி பார்த்துக்கணும்.
இப்போ வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து எதனால் ஏற்படுதுன்னு சொன்னால், அந்த நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற அந்த டிஎன்ஏ அந்த செல்ஸோட மாற்றத்தினால இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. அதை தவிர்த்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 6 மாத காலம் வரைக்கும் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். எந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஹெல்த்தியான டயட்ஸ் எடுத்துக்கோங்க. கர்ப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு செவ்வாழை பழம் வந்து வாரத்தில் 3 முறை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைப்பூ, இது ரெண்டுமே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கர்ப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்த குழந்தைங்களும் உங்களுக்கு ஹெல்த்தியாக பிறக்கும்மா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? கவிதா மேம், திருவண்ணாமலையிலிருந்து பேசுறேன் மேம். ஓகே கவிதா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேம், சளி பிரச்சனைக்காக கேட்கணும் மேம். ஓகே, உங்க வயசுமா? வயசு 30 மேம். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் மேம், சொல்லுங்க. மேம், எனக்கு சளி பிரச்சனை ஒரு 6 மாசமா இருக்கு மேம். சரிங்கம்மா. அடிக்கடி தலைவலி அதிகமா இருக்கு மேம். அடிக்கடி சரி சளியும் அதிகமா பிடிச்சே இருந்தாங்க. காலையில எழுந்து தண்ணியில கை எடுக்கவே முடியல, எழுந்தாலே அப்படி சளி மூக்கால அதிகமா வந்துட்டே இருந்தாங்க. சரிம்மா, பின் மண்டையில வலி இருக்கா? வலி இருக்கு மேம், அடிக்கடி தலை வேற பயங்கரமா வலிக்குது. சரிம்மா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, வாரத்தில் 1 முறை வந்து வேது பிடிக்கணும். அதாவது சுடு தண்ணியில் வந்து நொச்சி இலை, தும்பை இலை, தைலம் இலை இதெல்லாம் கிடச்சிதுன்னா அதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு வாரத்தில் 1 முறை நீங்கள் கம்பல்சரி வந்து சளி இருக்கோ இல்லையோ ஆவி பிடிச்சிங்கன்னா இந்த சைனஸ் தொந்தரவுகள் உங்களுக்கு வராமல் இருக்கும். சைனஸ் இருந்தாலும் வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இதை தவிர்த்து குப்பை மேனி உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாக, அது ஒரு கைப்பொடி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த இலைகள் மட்டும் எடுத்துட்டு விளக்கெண்ணெயில் வந்து வதக்கணும். வதக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக டெய்லி நீங்கள் 2 தேக்கரண்டி சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சைனஸ் தொந்தரவு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும், திரும்பவும் வராமல் பார்த்துக்கலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? மேம், என் பேர் நாராயணி, நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்கு மேம். ஓகே, உங்க அம்மாவோட வயசு என்னம்மா? புண்ணு இருக்குது, அந்த புண்ணு வந்து எவ்வளவு மருந்து என்ன போட்டாலும் ஆறவே மாட்டேங்குது. சுகர் வந்து 250 இருக்கு அளவு. ஓகேம்மா, உங்க வயசு? வயசு வந்து 49 மேம். ஓகேம்மா, பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் மேம். அம்மாவுக்கு ஹலோ, சுகர் டெஸ்ட் வந்து எப்போ எடுத்த ரீடிங்ஸ் இப்போ நீங்கள் சொன்னது? சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்டதுக்கு அப்புறமா? சாப்பிட்றதுக்கு அப்புறம் மேம். சரிம்மா. காலில் வந்து சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குன்னு சொல்லுங்க. காலில் வந்து புண்ணு இருக்கிறது வந்து எவ்வளோ மருந்து என்ன போட்டாலும் ஆறவே மாட்டேங்குது மேம். சரிங்கம்மா. அது பெரிய ஹோல் மாதிரி வர மாதிரி ஆரம்பிக்குது. சரி, அதான் இங்கே வந்தால் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், சரியாயிருமா என்னன்னு கேட்கறதால கால் பண்ணேன் மேம். சரிம்மா, இந்த காலில் இருக்கிற புண்ணு எத்தனை வருஷமா இருக்கு மேம்? அது ஒரு 6 மாசமா அப்படி இருக்கு. சரிங்கம்மா. ஸோ என்னென்ன மருத்துவ முறைகள் மேற்கொண்டீங்க மேம்? நிறைய இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய எடுத்திருக்கோம், அதுக்கு ஆயின்மெண்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க, ஆனால் அது எதுக்குமே இது வந்து பர்டிகுலர் வரல மேம். சரிங்கம்மா. அதான் இங்க என் ஃப்ரெண்டோட அம்மா அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சரி அதான் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தேன். சரிங்கம்மா, கண்டிப்பா இது முழுமையா சரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம காலில் ஏற்படக்கூடிய புண்ணுக்கு வந்து மருந்துகள் எடுத்துக்காம சுகரை வந்து நம்ம கண்ட்ரோல வச்சுக்கிட்டோம்னாலே இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். இன்சுலின் எதாவது எடுத்துட்டு இருக்காங்களா? இன்சுலின் வந்து எடுத்துட்டு இருக்காங்க மேம். சரி ஓகே, இப்போ இன்சுலின் எடுத்தா உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை இல்லையா? சரிம்மா. ஸோ நீங்கள் இப்போ ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பாருங்கள். 3 மாத காலத்துலேயே இந்த புண்ணு வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாமே உங்களுக்கு நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி நியூ செல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும், அப்புறம் சுகர் லெவலும் நார்மல் கொண்டு வந்துடும். ஸோ நீங்கள் எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன மேம்? என் பேர் பானு. எங்கிருந்து பானு கால் பேசுகிறேன் மேம்? ஓகே பானு, இப்போ யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்குறேன். உங்கள் வயசுமா? 23 வயசு ஆகுது மேம். டிசி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகேம்மா, பேசலாம். தைராய்டு ப்ராப்ளமும் இருக்கு. சரி சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம்.
என் பேர் பானு மேம். சரிங்கம்மா. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு மேம், ஒரு 3 வருஷமா இருக்கு. சரி, 3 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக தான் இருந்துச்சு, இப்போ பீரியட்ஸில் ப்ராப்ளம் இருக்கு மேம். சரிம்மா. நிறைய மெடிசன் சாப்பிட்டுட்டேன், ஆனால் எதுலையுமே க்யூர் ஆகலை. சரி, அதான் இப்போ வெயிட் அதிகமாக இருக்கீங்களா? வெயிட் வந்து கூட்டிகிட்டு இருக்கு மேம் இப்போ. சரிம்மா. ஸோ இது வந்து ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் வந்து ப்ராப்ளம் ரெகுலர் ஆகும். ஸோ தைராய்டு இருந்தாலும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், பிசிஓடி இருந்தாலும் இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட தைராய்டு லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் தான் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் சூரியன் வந்து உதயமாகிறதுக்கு முன்னாடியே எழுந்துக்கிறது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை தவிர்த்து வெயிலில் வந்து 1 மணி நேரம் நிற்கணும். அடுத்து நீங்கள் எடுத்துக்கூடிய உப்பு வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த உப்பு வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து கல்லுப்பு வந்து யூஸ் பண்ணுங்கள். கல்லுப்பு யூஸ் பண்ணும்பொழுது அதுலேயும் வந்து நமக்கு அயோடின் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு அந்த உப்போடு கலந்து வறுத்துட்டு அந்த முருங்கைக்கீரை எடுத்துட்டு அந்த உப்பை வந்து யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த தைராய்டு வந்து உங்களுக்கு நார்மல் ஆகும். இதை தவிர்த்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கு ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஒரு டானிக்ஸ் ஒன்று கொடுப்போம். அது வந்து 2 மாத காலங்கள் நீங்கள் எடுக்கும் பொழுது கர்ப்பப்பை வந்து க்ளீன் ஆகிறது இல்லாமல் இந்த பிசிஓடி ப்ராப்ளமும் உங்களுக்கு சரியாயிடும். ஸோ ஆஸ் இட் இஸ் தைராய்டு அண்ட் பிசிஓடி எல்லாத்துக்குமே வந்து வித்தின் 3 மந்த்ஸில் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? என் பேர் நிஷா, நான் திருச்சியில இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே நிஷா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயசு என்னமா? 26 மேம். ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் நிஷா, சொல்லுங்க. ஒரு 6 மாசமா இந்த இது வீப்பிங் ப்ராப்ளம் இருக்குது மேம். சரிங்கம்மா. அது எங்க அம்மாவுக்கு இருக்கிறதுனால எனக்கு இருக்குமோ டவுட்டா இருக்கு. அது அதிகமா நடக்க முடியல, ஒரே மூச்சு வாங்குது. சரிம்மா. இன்ஹேலர் யூஸ் பண்றீங்களா? என்னங்க மேடம்? உள்ள வந்து இன்ஹேலர் யூஸ் பண்றீங்களா? புரியலங்க மேடம். மருந்துகள் வந்து வாய் வழியா எடுத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்துக்கறேன் மேம். சரி, அதுக்கு 6 மாசமா இருக்கிறதுனால இது எடுத்துக்கோங்க சரியாயிடும் சொல்லி சொன்னாங்க. சரிம்மா. ஆனா சரியாகல. அது எடுக்கிற டைம் மட்டும் கண்ட்ரோலா இருக்கு மேம், அதுக்கப்புறம் ஓவரா இருக்க ஆரம்பிச்சிருது. மழை டைம் வந்தாலே இந்த மாதிரி ஆயிடுது. சரிம்மா. ஸோ இது வந்து ஃபேமிலி வைஸாகவும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். நம்ம பரம்பரையாக அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதாவது இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்பொழுதே நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இது வராமல் பார்த்துக்க முடியும். அதை தவிர்த்து உத்தாமணி சாறு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு மழை காலம்ன்றதுனால வீட்டு பக்கத்துலேயே இது வந்து கிடைக்கும். உத்தாமணி சாறு, அருகம்புல், துளசி சாறு, இது ரெண்டும் மூணுமே வந்து கொதிக்க வச்சு அது கூட வந்து மஞ்சள் தூள், மிளகு தூள் கொதிக்க வைக்கும் பொழுது 2 வெத்தலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு 100 ml வந்து தேனில் கலந்து எடுக்கும் பொழுது உங்களோட சுவாசம் வந்து ஃப்ரீயாக வர ஆரம்பிச்சிடும். இதை தவிர்த்து விராலி மஞ்சளை விளக்கில் சுட்டு அந்த புகையை எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த நேசல் பாலிப் வந்து ஓப்பன் ஆகி உங்கள் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். இதை தவிர்த்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 3 மாத காலத்திலேயே வீசிங் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இன்ஹேலர் இந்த நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த பப்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம மூலிகை மருந்துகள் எடுக்கிறது மூலிமா வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு வராமல் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? என் பேர் சுதா மேம். கள்ளக்குறிச்சிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம் பேசுவேன். உங்கள் ஏஜ் என்னம்மா? ஏஜ் 25 மேம். ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் கவிதா இணைப்பில் தான். ஓகே. வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் மேம். குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகும்.
ஸோ அந்த டேண்ட்ரஃப்ங்கிறது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அதாவது அதோட டே டு டே லைஃப்பில் வந்து அதோட ஃபேமிலி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம இருக்கிற டேண்ட்ரஃப் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணாலே நமக்கு திரும்ப திரும்ப வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேப்ப எண்ணெய், நல்லெண்ணெய் இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து நம்ம ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். நல்லெண்ணெய்க்கும் சரி வேப்ப எண்ணெய்க்கும் சரி ஆன்டி டேண்ட்ரஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் நீங்கள் டெய்லி இதை அப்ளை பண்ணுங்கள். இதை தவிர்த்து நீங்கள் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப வர ஆரம்பிக்கும். ஸோ மூலிகை மருந்துகள் கொண்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபுல்லாக டேண்ட்ரஃப் கிளியர் ஆகிடும். இதை தவிர்த்து பாடியில் வந்து ஹீட் அதிகமாகாமல் பார்த்துக்கணும். வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சீப்ஸு இதெல்லாமே கொஞ்சம் ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வராமல் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி சைனஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். சைனஸ் குறித்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன் செகண்ட், நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பரை நான் சொல்கிறேன். 0444-9-6-9-4-4 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் நீங்கள் கேட்டு பயன்படலாம். சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது சைனஸ் வருமோன்ற ஒரு பயம் இருக்குன்றவங்களாம் என்னென்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுத்து சைனஸ் வராமல் தடுத்துக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் வந்து ஒரு மெயின் ஃபேக்டராக இருக்குது. ஸோ இம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்கும் இப்போலாம் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம என்ன தான் வந்து டெய்லி நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டாலும் நமக்கே தெரியாத அந்த இன்செக்ட்ஸு, நம்ம பெட்ஷீட்ஸில், நம்ம வீடு வந்து இடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த மூளை முடுக்கில் எல்லாமே வந்து டஸ்ட்டு இதெல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து க்ளீனாக வந்து வச்சுக்கும் பொழுது நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து வீட்டை வந்து நல்லா சுத்தமாக, எஸ்பெஷலி வந்து கல்லுப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டும் போட்டு வீட்டை வந்து க்ளீன் பண்ணணும். கதவு ஜன்னல்கள் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டை விட்டு நம்ம வெளியில் போகும்பொழுது கண்டிப்பாக ஒரு மாஸ்க் மாதிரி அணியிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது வெளியில் போகும்போது நமக்கு தலையில் வந்து டேண்ட்ரஃப்க்கும் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டேண்ட்ரஃபும் என்ன பண்ணோன்னா அந்த காற்று வழியாக வந்து பர்சன் டு பர்சனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் நமக்கு வெளியில் போகும்பொழுது தலையை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு அந்த டஸ்ட்டு வந்து நமக்கு வராமல் பார்த்துக்கலாம். இதை தவிர்த்து வந்து ஸ்மோக்கு, நம்ம இப்போ வெளியில் போகும்பொழுது நமக்கு வண்டியில் இருந்து வரக்கூடிய அந்த புகையினால நமக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் வருது. ஸோ அதையும் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா மெஷர்ஸும் எடுக்கிறோம். இதை தவிர்த்து நம்மளோட பாடியில் இருக்கிற இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலே நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒரு லிட்டர், ஒரு 3-4 liters தண்ணி குடிக்கிறோம். அதில் வந்து 1 liter தண்ணியில் 2 spoons வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வந்து ஒரு முழுங்கு எடுக்கும் பொழுது நமக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் டெவலப் ஆகும். இதை தவிர்த்து சைனஸ் இருக்கிறவங்களுக்கும் தலையில் இருக்கிற எல்லா தண்ணியும் வந்து அப்படியே மூக்கு வழியாக அப்படியே வெளியில் வந்துடும். ஸோ இது இது இதை தவிர்த்து இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வரோம், வரும்பொழுது நமக்கு பாடியில் வந்து ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆகும்போது உடனே நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு நம்ம போய் குளியல் எடுப்போம், அது மாதிரி எடுக்கிறது தப்பு. ஸோ நம்ம வேர்வை வந்து வரும்பொழுது நம்ம பாடி வந்து ஹீட் தான் ஆகும். ஹீட் ஆகும்பொழுது நம்ம உடனே போய் குளிக்கிறத தவிர்த்துட்டு அந்த ஸ்வெட்டிங் வந்து நல்லா வைப் அவுட் பண்ணிவிட்டு பாடி டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் போய் குளியல் எடுக்கும்பொழுது நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வராது. இதை தவிர்த்து இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஏசி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை நமக்கு கொண்டு பண்ணோம். மெயினாக வந்து சைனஸ் ப்ராப்ளம். இப்போது ஏசியில் இருக்கிறது ஏர் கூலர்ஸ் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு 3-4 months இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் வரும். இதை தவிர்த்து நம்மளோட அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்லேயே நம்ம நான் சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்சம்ன்றது இந்த உலகம், எக்ஸ்டர்னலாக பாடி டெம்பரேச்சர் வந்து நம்ம உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். ஸோ எக்ஸ்டர்னலாக வந்து இந்த உலகத்தில் என்ன டெம்பரேச்சரில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இருக்கணுமே தவிர அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வேலை செய்யும் பொழுது நமக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் வருது. இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளே தான் இந்த சைனஸ் வர்றதுக்கு மெயின் காரணமாக அமைது. இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாலே நமக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம்லேருந்து விடுபட்டுடலாம். ஓகே மேம், அடுத்த அழைப்பாளருக்கு இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ
ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ, நீங்கள் இணைப்பில் தான்மா இருக்கீங்க, பேசலாம். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சந்தியாங்க. எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? நாங்கள் சென்னையிலேருந்து திருவச்சூர்லேருந்து பேசுகிறோம். ஓகே, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் தம்பிக்காக கேட்கலான்ட்டு. அவரோட வயசு? அவங்களுக்கு 39 வயசு ஆகுது. ம், ஓகேம்மா, அவங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. இல்லை, என் தம்பிக்கு வந்து ஒரு பேரலைஸ் மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு. சரிங்கம்மா. எத்தனை வருஷமா இருக்கு? எத்தனை வருஷமா இருக்கு அவருக்கு? இல்ல இல்ல, இப்போ ஒரு 10 மாசம் ஆகுது. அவங்களுக்கு பிபி அதிகமானதுல ரத்த குழாய் வெடிச்சு போச்சுன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. ஸ்கேன்ல வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா வந்து அவங்க பிசியோதெரபி எல்லாமே குடுக்கறோம். அந்த கை பிடிமான வரமாட்டாங்க அவங்களுக்கு. சரிங்கம்மா. தலையில வந்து ரத்த கட்டு இருக்குன்னு சொன்னாங்களா? எதுங்க? மூளையில ரத்த கட்டு இருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல, வெடிச்சு அது இதுவாயிட்டு சரியேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. சரி, நீங்கள் உங்களோட எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துட்டு அவரையும் அழைச்சிட்டு ஆர்ஜிஆர் மருத்துவமனை, டி நகர், அபிபுல்லா ரோட்ல இருக்கு, அங்கே வந்து பாருங்க. ஸோ இதுக்கு வந்து அவருக்கு நரம்புகள் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு மருந்துகளும் அது கூட வர்ம சிகிச்சையும் மேற்கொள்ளும் பொழுது இவருக்கே இந்த ப்ராப்ளம்ஸ் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். நாடி பரிசோதனை செய்து தான் அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ்னு பார்க்க முடியும். ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்க. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் என்னமா? எங்க பேர் வந்து மேனகா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க மேனகா? ஓசூர்ல இருந்து கால் பண்றோம் மேம். ஓகே, இப்போ யாருக்காக மேனகா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேம். உங்க பேர் என்னமா? சாரி, உங்களோட வயசு என்னமா? வயசு வந்து 33 ஆகுது மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் மேடம். நாங்க வந்து என் பேர் வந்து மேனகா. சரி. எனக்கு வந்து மூக்கடிப்பு ப்ராப்ளம் இருக்குது மேம், 6 மந்த்ல இருந்து. சரிங்கம்மா. இந்த இந்த ப்ராப்ளம்னால அடிக்கடி தலைவலி, மூச்சை விட முடியாது மேம். சரிங்கம்மா. இதுக்காக நாங்க இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் பார்த்துருக்கோம் மேம், ஆனாலும் அப்படியே இருக்குது மேம். சரிங்கம்மா. ஜுரம் வருதா உங்களுக்கு? அடிக்கடி ஃபீவர் வருது மேம். ஓகே. மூக்குல அரிப்பு இருக்கா? அரிப்பு இருக்குது மேம். சரிம்மா. ஸோ நீங்கள் வந்து மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது டஸ்ட் அலர்ஜி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தலை வந்து வாரத்தில் ஒரு முறை தலை குளிக்கணும். குளித்ததுக்கப்புறமும் தலையை வந்து நல்லா துவட்டணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்புல வந்து வேர்வை இருக்கும்பொழுது நீங்கள் குளியல் எடுத்தாலும் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இதை தவிர்த்து துளசி இலை சாறு, தும்பை இலை சாறு, துளசி இலை வந்து நீங்கள் ஒரு 15 ml எடுத்துக்கோங்க. தும்பை இலை சாறு வந்து 5 ml எடுத்துக்கோங்க. இது கூட வந்து தேன் கலந்து நீங்கள் எடுக்கும்பொழுது இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இதை தவிர்த்து ஒசூரில் ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே போய் அணுகுனீங்கன்னா 3 மாத காலத்திலே வந்து திரும்ப வராமல் உங்களுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற ப்ராப்ளமும் சால்வ் ஆகும், திரும்பவும் உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ் வராமல் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பேர் கோயம்புத்தூர்ல இருந்து நஜ்மா பேசுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பொண்ணுக்கு 15 இயர்ஸ் ஆச்சு வயசு. பொண்ணு எப்போ டெய்லி மார்னிங் வந்துட்டு, மார்னிங் இல்ல பொதுவா அவளுக்கு தண்ணி பட்டாலே அலர்ஜி மாதிரி மூக்கு கொடைச்சது மாதிரி ரொம்ப சிரமப்படுவா. அப்ப அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தோம், டேப்லெட் மாதிரி, டேப்லெட்னா இது மூலிகை மாதிரி எல்லாம் இதாச்சு. ஆனா அவளுக்கு அது ஏசிக்கல. அப்போ வந்து எனக்கு வந்துட்டு மூக்கு அடைப்பு இது பண்ணியிருந்தாங்க ஒரு 10 முன்னாடி. அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுமா பொண்ணுக்கு, அது கேக்குறக்கு. சரிம்மா. சோ அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்துட்டே இருக்கா? டெய்லியுமே இருக்கு, ரொம்ப குடைச்சல் மூக்குல வந்துட்டு ஒவ்வொரு மார்னிங்கும் தண்ணி பட்டாலே பயங்கரமா ரொம்ப குடைச்சலா இருக்கும். சரிம்மா. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இப்போ நான் சொல்றது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? ஆடாத்தோட சாறு வந்து உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஆடாத்தோட இலை கிடைக்கும், அதை வந்து சாறு எடுத்துட்டு அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணிட்டு அது கூட வந்து தேன், மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், ஏலக்காய் பொடி
இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு வந்து 10 ml தொடர்ந்து 48 நாள் கொடுத்துக்கிட்டே வாங்க. இம்யூனிட்டி பவரும் டெவலப் ஆகும், சளியும் வராமல் பார்த்துக்கலாம். இதை தவிர்த்து உணவில் வந்து அவங்களுக்கு இப்போ குழந்தைன்றதுனால கஷாயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் இஞ்சி வந்து துவையலாக பண்ணி கொடுங்க, தூதுவளை துவையலாக பண்ணி கொடுங்க. அதுக்கடுத்து முசுமுசுக்கு கீரை உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் வந்து சமையலில் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். ஸோ குழந்தைக்கு வந்து இஞ்சி இல்லைன்னா சுக்கு, மிளகு, சீரகம், ஓமம் இது எல்லாமே நீங்கள் அடிக்கடி உணவில் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு என்டையராக சரியாயிடும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வாணி, அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே வாணிம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகேம்மா, உங்கள் வயசு? என்னோட வயசு 50 ஆகுது. உங்களோட சந்தேகம் எனக்கு வந்து இந்த மூட்டு வலி ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது மேடம். சரிங்கம்மா, எத்தனை வருஷமாக இருக்குது? இப்போ ஒரு 1 year அதிகமாக இருக்குது. எனக்கு வந்து மெனோபாஸ் முடிஞ்சு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்கம்மா, நல்லா இயல்பாக நடக்கிறீங்களா? நடக்கலாம் முடியுது, பட் ஆனால் வந்து எனக்கு இந்த மூட்டு வலி இருந்துட்டே இருக்குது. நான் ஆங்கில மருத்துவம் பார்த்தேன். சரிங்கம்மா, ஃபிசியோதெரபி தான் கொடுத்தோம். ஆனாலும் வந்து முன்னோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் அந்த வலி மட்டும் அதுக்கு போகவே மாட்டேன்னு. நான் என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கலாம், என்ன ஆயில் அப்ளை பண்ணலாம்? சரிங்கம்மா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பீரியட்ஸ், அதாவது மெனோபாஸ் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகும்பொழுது மூட்டு வலிகள் வருது வந்து இயற்கையாக இயல்பான ஒரு விஷயந்தான். அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட வெயிட்டு வந்து நார்மலாக பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட உடல் எடை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து விளக்கெண்ணெய், கடுகு எண்ணெய், நல்லெண்ணெய் இது மூணுமே வந்து ஈக்குவலாக வந்து எடுத்துக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஹீட்டாக இருக்கும் பொழுது அடுப்புலேருந்து இறக்கிட்டு அதில் வந்து பூங்கற்பூரம் போட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டெய்லியும் வந்து மூட்டில் வந்து பின்பகுதி, அதாவது காலோட பின்பகுதியில் தான் நமக்கு நரம்புகள் வந்து அதிகமாக ரத்த ஓட்டம் போகும். அந்த இடத்துல வந்து நல்லா மசாஜ் மாதிரி, அதாவது மேல் பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதி வந்து மேலிருந்து கீழ் நோக்கி மசாஜ் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழித்து சுடுதண்ணியில் கல் உப்பு எருக்க இலை இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டர்க்கி டவல் வச்சு திக்கான டவலில் ஒத்தடம் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ரத்த ஓட்டமும் அதிகமாக பாயும். இந்த இடத்துல வந்து வர்மா பாயிண்ட்ஸ் இருக்குது, இதை ஸ்டிமுலேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு பெயின்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் ரொட்டீனாக நார்மல் ஆகிடுவீங்க. இதை தவிர்த்து நாட்டு மருந்து கடையில் பிரண்டை உப்பு அப்படின்னு கிடைக்கும். இது வந்து 2 gram வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வலிகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும், போன்ஸும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். மேம், சைனஸ் வந்துட்டு ஒரு பரம்பரை நோயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ சப்போஸ் அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா மகளுக்கும் சைனஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேம்? அந்த மாதிரி வரத்துக்கு ஒரு 10% தான் வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து நமக்கு சுற்றுப்புற என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ப்ளஸ் நம்மளோட பாடியில் இருக்கிற இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாக இருக்கும்பொழுதும் வருது. ப்ளஸ் நம்ம வந்து இயற்கைக்கு மாறாக செயல்படும்பொழுதும் நமக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் வருது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிப்பீட்டடாக தலை குளிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வாரத்தில் 2 முறை வந்து தலைக்கு வந்து குளிக்கலாம். அதை தவிர்த்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது வாரத்தில் 1 முறை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் நார்மலாக செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தெரியாமல் வந்து ரிப்பீட்டடாக டெய்லி தலை குளிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலே நமக்கு சைனஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ சைனஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 pairs ஆஃப் சைனஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா காற்று குழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று குழிகள்னால் அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அதாவது கொஞ்சம் அந்த நம்ம தலையில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளை வந்து 4 இடத்துல வந்து அங்கங்கே குழிகளாக காணப்படும். இதில் வந்து வெறும் காற்று மட்டும்தான் இருக்கணும். இதை தவிர்த்து தண்ணி சேரும் பொழுது தான் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் சேரும் பொழுது தான் நமக்கு சைனசைட்டிஸாக நமக்கு மாறுது. ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து இந்த நீர்கள் வந்து நிரம்பி காணப்படும் பொழுது தான் நமக்கு வலிகள், மூக்கில் வந்து சளி மாதிரி வருது, நீர் வந்து வடிஞ்சிகிட்டே இருக்கும், கண்ணில் வந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பின் மண்டையில் வலிகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலே கன்ஃபார்மாக அது வந்து சைனஸ் ப்ராப்ளம் தான். ப்ளஸ் அது இல்லாமல் ஃபேஸில் வந்து 2 nasal குழாய்களுக்கு பக்கத்துலேயும் நமக்கு சைனஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பர்டிகுலராக பேஷண்ட்ஸ் வந்து வலி சொல்லுவாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம ஐப்ரோஸ்க்கு மேலேயும் வந்து ஏதோ ஒரு பூச்சி ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சைனஸ்க்குரிய அறிகுறிகள்.
ஸோ இது வராமல் தடுக்கணும்னா வாரத்தில் ஒரு முறை வேது பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேம், என் பேர் அஸ்வினின்னு. எங்க இருந்து கால் பண்றீங்க அஸ்வினி? நாங்க சிவமோகால இருந்து கால் பண்ணினோம் மேம். ஓகே, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயசு 35 ஏஜ் ஆகுது. ஓகே. ஸ்கின் அலர்ஜி ஆகுது மேம். இந்த ரோட்ல நடந்து போகும்போது அந்த தூள் எல்லாம் எதுனா பட்டுச்சுனாக்கா அப்படியே அலர்ஜி மாதிரி ஒரு மாதிரி அப்படியே இது மாதிரி வந்துடுதுமா. சரிங்கம்மா. உடம்பு பிம்பிள்ஸ் மாதிரி? பிம்பிள்ஸ் மாதிரி வருதுங்களா? ரெட்டிஷா இருக்கா கலர்? ரெட்டிஷா மாறிடுது, நம்சல் எடுக்குது ஜாஸ்தி. ஓகே, உடம்பு ஃபுல்லா இல்ல தொண்டை முடியறதுல எல்லாமே கவர் பண்ணி போர்மா இருக்குது. ஓகே, உடம்பு ஃபுல்லா இந்த தொந்தரவு இருக்குங்களா? உடம்பு ஃபுல்லா இருக்கு மேம். சரி, ஓகே. ட்ரீட்மென்ட் எடுத்தீங்களா? ட்ரீட்மெண்ட் அது இது ஹோமியோபதி கொடுத்தாங்க, அது என்னவோ இதுக்கு ஆயில்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க, அது போட்டு கூட சரியாவல மேம். ஓகே, என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னதுக்கு உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி எல்லாம் ஆயிமில்ல, நீங்க வெளியே போகும்போது ஃபுல்லு கவர் பண்ணின்னு போனோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். அதுக்கு தான் உங்களுக்கு இப்போ ப்ரோக்ராம் பார்த்தோம். சரிங்கம்மா, அதுக்கு தான் உங்ககிட்ட கால் பண்ணி கேட்கலாம் சொல்யூஷன் சொல்லிட்டு கால் பண்ணியிருக்கோம். சரிம்மா. ஸோ உங்க நீங்கள் பிளட் டெஸ்ட் எதாவது எடுத்து பார்த்தீங்களா? எடுத்திருக்கோம் மேம். ஓகே, அதில் ஈஸ்ட்ரோஃபில் கவுண்ட் அதிகமாக இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை மேம், எல்லாமே நார்மலாக இருக்கு. சரி, அதான் இந்த டெஸ்டில் நடந்து போனால் அந்த மாதிரி இதாகிடுது. எங்கெங்க கவர் ஆயிருக்கோ அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் ஆகுறதுல, கவர் ஆகாத இடத்துல எல்லாம் அப்படியே பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் மாதிரி வந்துடுது. சரிம்மா. ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கா, இல்லைனா அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுங்களா? காலேஜுக்கு அந்த மாதிரி போகும்போது நான் டீச்சரு. இல்லை, வீட்டில் இருக்கும்போது நீங்கள் நார்மலாக இருக்கீங்களா? ஸ்கின் வந்து நார்மலாக இருக்கா? நார்மலாக இருக்கு மேம். வெளியில் போகும்போது தான் இந்த ப்ராப்ளம் வருது உங்களுக்கு? ப்ராப்ளம் வருது மேம். சரி, ஓகே. பசி நார்மலாக இருக்கா? பசியெல்லாம் நார்மலாக இருக்கு மேம். சரிம்மா, இப்போ நான் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வேப்பையிலை, குப்பை மேனி, மஞ்சள் இது மூணு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளியல் பொடி வச்சு நீங்கள் குளிக்கலாம். ஸோ நீங்கள் நேரில் வந்து ஒரு முறை காமிக்கிறது நல்லது. ஸோ இது வந்து என்ன ப்ராப்ளம்ஸு, அர்டிகேரியாவாக இருக்கலாம், என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேரில் பார்க்கணும். ஸோ நீங்கள் உங்களை பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பாருங்கள், இதுக்குரிய தீர்வு கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? பேரு கனகா. சொல்லுங்கம்மா. ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டிதான் பேசுறேன். உங்க வயசு என்னம்மா? என் வயசு 34 ஆச்சு. பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கங்க மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து காலையில எழுந்திரிச்சது ஒரே கும்மலா இருக்கு. சரிங்கம்மா. ஒரு தூசி ஊசி நம்ம தொடச்சோம்னா ஒரு இருமல் வந்துடுது. சரி, அடிக்கடி அது இருக்கு, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் கேட்குறேன். சரிங்கம்மா. ஸோ குளிர் காட்டு பற்றவுன உங்களுக்கு அதிகமா இருக்கா? நான் வந்து வெந்நீலாம் எப்பவும் போட்டு குளிப்பேன், அந்த குளிர்ந்தது சாப்பிட்டாலும் பிடிச்ச மடக்கி ஒரே இருமல் வந்துடுது. சரிம்மா. ஸோ நீங்கள் வந்து உங்களோட உணவு முறைகளை வந்து நீர் காய்கறிகள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உணவில் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா இஞ்சி இல்லைனா வந்து சுக்கு, சீரகம், மிளகு, ஓமம் இதெல்லாம் கொஞ்சம் உங்கள் உணவு முறையில் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். இதை தவிர்த்து நிலவேம்பு உங்களுக்கு கிடைக்கும், வீட்டு பக்கத்துலேயே வந்து மரங்கள்லாம் இப்போ மழை காலம்ன்றதுனால நிலவேம்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதோட தழைகளை எடுத்துட்டு கஷாயம் மாதிரி போட்டு டெய்லி வந்து 50 ml எடுத்துக்கிட்டே வாங்க. இதை தவிர்த்து விராலி மஞ்சள் வந்து விளக்கெண்ணெயில் சுட்டு அந்த புகையை இழுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வராமல் பார்த்துக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 4 மாத காலம் வந்து ஒரு லேகியம் ஒன்று கொடுக்குறோம், அது எடுக்கும் பொழுது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் கை வச்சா கூட இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. ஸோ நீங்கள் தொடர்ந்து ஒரு 4 மாதம் வந்து நீங்கள் மருந்துகள் எடுக்கும்பொழுது இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக சரியாயிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க?
சதை வளர்ச்சி இருக்கா? பூண்டு இருக்கு இல்லையா, அதோட சாறு வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பூண்டு வந்து இரண்டு தேக்கரண்டினா தேன் வந்து ஆறு இல்லைனா நான்கு தேக்கரண்டி எடுத்துக்கிட்டு டெய்லி உணவுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும், இந்த சதையோட வளர்ச்சியும் வந்து இயற்கையாகவே சுருங்க ஆரம்பிச்சிடும். இதை தவிர்த்து வந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நசியம் சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வாரத்தில் வந்து இரண்டு முறை வந்து மூக்கில் சொட்டு மருந்து விடும்போது இந்த சதைகள் வந்து இயற்கையாகவே வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும், மறுபடியும் உங்களுக்கு வராமல் பார்த்துக்கலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்னமா? என் பேர் உமேரா. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? ஊத்தங்கரையில இருந்து. எனக்கு ஓகே மேடம் பேசலாமா? தாராளமா பேசலாம். முதல்ல உங்க வயசு என்ன சொல்லுங்கம்மா? என் வயசு 40 ஆகுது. எனக்கு காலையில எழுந்த உடனே ஒரு எழுந்து பெட்ல உட்கார்ந்த உடனே ஒரு 100 தும்பல் வந்துருது. பாத்ரூம் கூட போக முடியாது இல்ல. ஓகே, அது மேடம் கிட்ட கேட்கலாம். வெளியே போனாலோ இல்ல தண்ணி சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு தும்பல் வந்துருது நிறைய. சொல்லுங்க. கேக்கலாம். வணக்கம் உதயா, சொல்லுங்க. மேடம் எனக்கு அதிகமா தும்பல் வருது காலையில. சரிங்கம்மா. ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு முன்னாடியே ஃபுல்லா தும்பிட்டு மூக்குல நிறைய தண்ணி வந்துருக்கு. ஒரு 10-11 மணி வரைக்கும் அதே மாதிரி இருக்கு. அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, திருப்பி சாயந்தரம் அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. ஓகேம்மா, என்னன்னு கேக்குறேன். எத்தனை வருஷமா இந்த தொந்தரவுகள் இருக்கு? ஒரு 6 மாசமா இருக்குமா. சரி ஓகேம்மா. திருநீற்று பச்சிலைன்னு சொல்லிட்டு உங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கோம். அதோட இலைகள் பார்த்தீங்கன்னா துளசி மாதிரியே இருக்கும், துளசி இலைகள் இருக்கு இல்லையா அதே மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கைப்பொடி எடுத்துட்டு கஷாயம் மாதிரி போட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் வந்து 2 சிட்டிகை, மிளகுத்தூள் 2 சிட்டிகை, ஒரு 100 ml வந்து வெறும் வயிற்றில் தொடர்ந்து 48 நாள் எடுத்துட்டு வாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு திரும்பவும் வராது. தலையில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணிகளும் வந்து மூக்கு வழியாக வந்து வெளியே வந்துடும். இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு இந்த இம்யூனிட்டி பவர் வந்து இதில் டெவலப் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் சைடில் வந்து கொஞ்சம் பெட்ஷீட்ஸு, பில்லோ கவர்ஸ், இந்த டஸ்டெல்லாம் எதுவும் வராத மாதிரி கொஞ்சம் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த திருநீற்று பச்சிலை வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து 48 நாள் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, என் பேர் ஜரியா பேசுகிறேங்க. குட் மார்னிங்மா, எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் பொண்ணுக்காக பேசணும், 1.5 வயசு பாப்பாவுக்கு. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். மேடம் வணக்கம்மா. மேடம் திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேங்க. எங்கள் பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆகுது. சரிங்கம்மா. சரியாக சாப்பிடவே மாட்டேன்றா. சரி, ஒரு மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி ஊட்ட ஆரம்பித்தாலும் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறா. சரிங்கம்மா. அப்படியே அந்த கண்ணோட ஓரத்துல இந்த ஐலைனர் வச்சிருப்ப மாதிரி இருக்க அந்த ஓரத்துல எல்லாம் வந்து அப்படியே ரெட் ஆயிடுது. அவளுக்கு ரோஸ் கலர் மாதிரி ஆயிடுது. சரிங்கம்மா. அப்படியே காய்ச்சல் வந்த மாதிரி கொஞ்சம் இதாயிடு, அதனால அவளை கம்ஃபர்ட் பண்ண முடியறது இல்ல. சரி சரிங்கம்மா. மோஷன் ஃப்ரீயா போறாங்களா? மோஷன் ஃப்ரீயா போறாங்களா? போறேன், கொஞ்சம் கெட்டியா தான் போறா. ஒரு நாளைக்கு ஒரு முறை இல்லாட்டி 2 முறை அவ்வளவுதான் போறா. சரிங்கம்மா. பிஸ்கெட்ஸ் எல்லாம் நிறைய குடுக்கறீங்களா? பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ் ஏற்படும், பசி வந்து ஏற்படாது, மலக்கட்டும் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதாவது குழந்தைக்கு வந்து மோஷன் போற ப்ராப்ளம்ஸ் வரும், பிளஸ் வந்து பசியும் எடுக்காது. ஸோ பிஸ்கெட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும், சாக்லேட்ஸும் அவாய்ட் பண்ணிடுங்க.
குழந்தை வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு நைட்டு வந்து குழந்தையோட வெயிட் தெரியுங்களா உங்களுக்கு? 9 கிலோ இருக்கான்னு சொன்னாங்க. சரிம்மா, அப்போ 5 ml எடுத்துக்கோங்க. 5 ml வந்து சுத்தமான விளக்கெண்ணெய் வந்து சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து விளக்கெண்ணெய் வந்து தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் மட்டும் கொடுங்க. வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆகி மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து நார்மலாகவே அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்களுக்கு ஸ்பெஷலாக மருத்துவ முறைகள் எதுவும் தேவைப்படாது. நீங்கள் உங்களோட இந்த இயற்கையான முறைகளான இந்த சத்துமாவு கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி, அப்புறம் குழந்தைக்கு வந்து பச்சை பயிறு, மூக்கடலை சுண்டல், இது மாதிரி ஹெல்த்தியாக கொடுங்க. பிஸ்கெட்ஸு, க்ரீம் பிஸ்கெட், சாக்லேட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே கட் பண்ணாலே குழந்தைக்கு வந்து நார்மலாகவே பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம செய்கிற தவறுகள் தான் வந்து குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு வயிறை க்ளீன் பண்ணிட்டாலே குழந்தைக்கு இயல்பாக பசிக்க ஆரம்பிச்சிடும். வாரத்தில் ஒரு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. அந்த கண்கள் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே தானாக குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் என்ன எப்படி இருக்காங்க? ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? அந்த மாதிரி பண்றா. அப்புறம் ஃபீல் பண்றது மூச்சு கேட்டு விடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்புறம் நார்மலா மூச்சு மேல் மூச்சு வாங்கறப்பையும் அந்த புக் புக்குன்னு சவுண்ட் கேக்குது. ஓகே, குழந்தைக்கோட வயசு என்னம்மா? 45 நாள் ஆகுது. ஓகேம்மா. சோ அவங்க வந்து தாய்ப்பால் எடுக்கும் பொழுது மூச்சு வாங்குதா உங்களுக்கு? பாப்பாக்கு ஆமா கொஞ்சம் இதுவா வாங்குது. சரிம்மா, ஆனா மூக்குல சளி மாதிரி எதுவும் வரல? குழந்தை வந்து சுத்தி இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு பாக்கணும். சளி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா குழந்தை இருக்கிற ரூம்ல வந்து உள்ள போகவே கூடாது. ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணும். சோ அவங்க குழந்தை வந்து யூஸ் பண்ற கிளாத்ஸ், அவங்க வந்து யூரின்லாம் போனாங்கன்னா அதை வந்து ரொம்ப க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அம்மாவுக்கு வந்து அம்மாவையும் நம்ம வந்து சளி தொந்தரவுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தாய்க்கு வந்து என்ன உடல்நிலை இருக்கோ அதுதான் குழந்தைகளுக்கும் ஏற்படும். ஸோ இப்போ வந்து குழந்தைங்களுக்கு அப்படின்னு தனி ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணியில் வந்து நல்லா சாஃப்டாக வேக வச்சுருங்க. அதில் 2 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு எடுக்கும் பொழுது குழந்தை வந்து குழந்தைக்கு இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே மோஷன் வழியாக வெளியில் வந்துடும். ஸோ தாய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுதே தாய்ப்பால் மூலயமா குழந்தைங்களுக்கும் அந்த மருத்துவ குணம் போய் சேரும். ஸோ அவங்களுக்கு உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி கஷாயம், அவங்க உணவு எடுத்ததுக்கு அப்புறமா இஞ்சி இல்லைன்னா சுக்கு கஷாயம், அது கூட ஓமம், இதை சேர்த்து அவங்களுக்கு கஷாயம் மாதிரி டெய்லி கொடுங்க. இதை தவிர்த்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கும் இந்த பூண்டு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த சளி தொந்தரவுகளும் சரியாயிடுமா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி.